ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேகே பில்டர்ஸோட கேகேஸ் ஜெய் ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ சேலுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய த்ரீ பிஹெச்கே ஃப்ளாட்டுங்க டோட்டலாக தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் செமி ஃபர்னிஷிங் டைப்பில் செம்ம லக்ஸுரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளாட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெய் ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கக்கூடிய வடவள்ளிங்க வடவள்ளி ப பஸ் இருந்து நீங்கள் தொண்டாமுத்தூர் போகக்கூடிய ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே மகாராணி அவென்யூ அப்படிங்கிற ஏரியா வந்துடும் இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக நம்மளோட ஜெய் ஃப்ளாட்ஸ் அமைஞ்சிருக்குங்க ஜெய் ஃப்ளாட்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு மூணு ஃப்ளோரில் எயிட் ஃப்ளாட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் செவன் ஃப்ளாட்ஸ் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடியது தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சி டூ த்ரீ பிஹெச்கே ஃப்ளாட் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இதுதான் நம்ம ஜெய் ஃப்ளாட்ஸோட அந்த ப்ரீமியமான ஃப்ரண்ட் எலிவேஷன் பிளான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அண்டு நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலமான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ எப்பவுமே வந்து டிராஃபிக் ஆகாமல் எப் இப்போவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட் தான் இது அதே மாதிரி என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது கார்னர் பிளாட் அப்படிங்கிறதுனால ரெண்டு மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு என்ட்ரன்ஸ்லேயுமே நமக்கு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா அட் அ டைம்லேயே வந்துட்டு ஒரு நைன் கார்ஸ் நம்ம தாராளமாக பார்க் பண்ணிக்கிற மாதிரி ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க பெரிய காம்பவுண்ட் வால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேனுவல் செக்யூரிட்டி அதே மாதிரி செட் பேக் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க இதுலேயே ரெயின் வாட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஸ்டாம்ப் செப்டிக் டேங்க் சிசிடிவி கேமரா சர்வைலன்ஸ்னு பக்காவாக எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க தென் நம்ம ஃப்ளாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஸ்டேர் கேஸ் வழியாகவும் போய்க்கலாம் அட் த சேம் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பவர் பேக்கப்போட நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குங்க தேர்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே செவன் ஃபீட்டுக்கு நமக்கு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க தென் மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ட்ரெண்டியாக டபுள் டோர் டிசைனில் பியூர் குட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க தென் மெயின் டோர் வழியில் என்ட்ரான உடனே ஸ்பேசிஸ் ஆன லிவிங் ஹால் பதினேழுக்கு இருபத்தி மூணு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளாஸியான கிளாஸ் டு விட்ரிஃபைட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபீல் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி அவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருக்குங்க எங்கே பார்த்தாலுமே அண்ட் இது ஒரு செமி ஃபர்னிஷிங் டைப் அப்படிங்கிறதுனால ரொம்ப காம் காம்பேக்டா உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வால் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பேக் லைட் செட்டிங் எல்லாம் கொடுத்து ஸ்டோரேஜ் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க தென் இருந்தே ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ லேசர் கட் கட்ஒர்க்கோட ரொம்ப ட்ரெண்டியான டோர் டிசைனோட இந்த பூஜா யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென் டிவி வால்யூன்ட்லேருந்து அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு பெரிய உட்டன் பேனலிங் ஒர்க்கோட லைட் செட்டப்போட சூப்பரான ஆர்ச் என்ட்ரன்ஸுங்க ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியில் நம்ம என்ட்ரானோம் அப்படின்னா பத்துக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் எப்போவுமே நார்மலாக இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக காற்றோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைனிங் ஏரியாவில் பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க தென் கிச்சன்லேயுமே ஒரு எக்ஸிட் டோர் அண்ட் அதே மாதிரி அங்கேயும் ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாடுலர் கிச்சனுங்க டால் யூனெட் ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் அதே மாதிரி கவுண்டர் டாப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீட்லேயே சிங்க் வாட்டர் ப்யூரிஃபையருக்கான ப்ரொவிஷன் பாட்டம் ஸ்டோரேஜ் தென் டேண்டம் பாக்ஸஸ் அதே மாதிரி புல் அவுட் யூனிட்ஸ்னு பக்காவாக ஸ்டோரேஜ்க்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அந்த கிரே அண்ட் ஒயிட் கலர் காமினேஷன்லேயே கொடுத்துருக்காங்க தென் இந்த எக்ஸிட் டோர் வழியில் நம்ம போனோம் அப்படின்னா நாலுக்கு பத்தரை அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா இங்கேயே பேஷின் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனில் சமைக்கும்போது இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சமைக்கிற அந்த கலைப்பே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம ஹாலில் இருந்து என்ட்ரு ஆகிற மாதிரி பூஜா யூனிட்க்கு லெஃப்ட் சைடில் அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க எஸ் இதுதான் பெட்ரூமுக்கான மெயின் டோருங்க இதுவுமே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே ரொம்ப ட்ரெண்டியாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தோன்னா பதினஞ்சுக்கு பத்து அப்படிங்கிற மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் கிளாஸ்ட் வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சீலிங்கில் ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நமக்கு வார்ட்ரோப் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேருந்தே நமக்கு பால்கனிக்கு ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க பால்கனியோட சைஸ் நாலுக்கு பத்தரைங்க ஃப்ளோரிங்குமே ஆட்டிஸ்கிட் டைப்பில் நமக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கேருந்து மருதமலை கோவிலோட வியூ பக் வாக இருக்குங்க இந்த பெட்ரூமோட பாத்ரூம் சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற சைஸில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஆண்டிஸ்கிட் டைப்பில் நமக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க தென் வால் டைல்ஸ் எல்லாமே நல்ல கிளாஸியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரவுன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் லைக் நமக்கு கிளாத் செட் அதே மாதிரி வாஷ்பேஷின் ஷவர் பேனல் டவல் ஹேங்கர்னு எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே நல்ல பிராண்டடாகவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் பூஜா யூனிட்க்கு ரைட் சைடில் ஹாலில் இருந்து என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் இங்கேயுமே ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குங்க இன்வெர்டர் அண்ட் அதே மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான அந்த செட்டப் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து அது எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பதினாலரைக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் இங்கேயுமே சேம் அந்த பெட்ரூமில் பார்த்து பார்த்த மாதிரியே ஃப்ளோரிங்ஸ் சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் அதே மாதிரி நல்ல வென்டிலேஷனுக்காக பெரிய ஃப்ரெண்ட் விண்டோ எல்லாமே சேம் அதே பெட்ரூம் மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தோம்னா எட்டுக்கு அஞ்சுங்க இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் நல்ல கிளாஸியான வால் டைல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ராண்டடான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தேர்ட் அண்ட் ஃபைனல் மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க சேம் லைக் மற்ற ரெண்டு பெட்ரூம்லையுமே பார்த்த மாதிரியான ஃப்ளோரிங்ஸ் அதே மாதிரி சீலிங் ஸ்பாட்லைட்ஸ் பக்காவாக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வார்ட்ரூப்னு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இருந்துமே நாலுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பால்கனி ஏரியா ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் அண்ட் ரைல்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க இருந்துமே மருதமலை வியூ பக்காவா இருக்குங்க செம்ம நேச்சுரலிஸ்டிக்கான பிளேஸாவும் இருக்கு இந்த பால்கனிலிருந்து ஏரியாவை நம்ம பார்க்கும்போது அப்படியே இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் சைஸ்ன்னு பார்த்தோன்னா எட்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் அதை மேட்ச் பண்ற மாதிரியே வால் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஸோ எல்லாமே பிராண்டடான சானிடரிஸ் நம்ம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ பார்த்த இந்த த்ரீ பிஹெச்கே ஃப்ளாட் தான் இப்போ ஒன் அண்ட் ஒன்லி அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு இப்போ நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் இல்லை பேசிவான ஒரு இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கோயம்புத்தூரோட ஒரு ப்ரைம் லொக்கேஷன் வடவள்ளி அண்ட் இங்கேருந்து மருதமலைக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம தாராளமாக ரீச் ஆயிடலாம் அண்ட் இந்த சரௌண்டிங்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் பேங்க் ஏடிஎம் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு என்னென்ன விஷயம் வேணுமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸும் இருக்குது முக்கியமாக கோயம்புத்தூர் கார்ப்ரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே இருக்குங்க ஸோ இதை தவிர நம்ம ஜெய் ஃப்ளாட்ஸ் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம் கூடவே மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அண்ட் மேப் லொக்கேஷனும் இருக்குங்க ஸோ தாராளமாக அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்